மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த வாரத்தோட F1 ப்ரிவியூ ஷோக்கு பெவின் கே டிவி சார்பாக வரவேற்கிறோம். இந்த வாரம் F1 ரேஸ் ஆஸ்திரியாவில் இருக்கிற ரெட் புல் ரிங் சர்க்கியூட்டில் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் இதே சர்க்கியூட்டில் நடந்த ரேஸில் 9 பேர் ரிட்டையர் ஆகி மொத்தத்தில் 11 பேர் தான் ரேஸை ஃபினிஷ் பண்ணாங்க. எதனால அப்படி நடந்துச்சு, அப்படி இந்த சர்க்கியூட்டில் என்ன மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீக் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த சர்க்கியூட், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஸ்பீல்பர்க் ஒரு அழகான ஊர் மட்டும் இல்லை, ஆல்சோ ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க். அந்த ஊருக்கு நடுவில் மலைகளுக்கு மத்தியில் இந்த ரெட் புல் ரிங் சர்க்கியூட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. 1970 இந்த சர்க்கியூட்டில் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு ட்ராக் டைப் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் மற்ற சர்க்கியூட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சர்க்கியூட்ஸ்னு சொல்லலாம். இந்த சர்க்கியூட்டோட மொத்த லென்த் 4.31 கிலோமீட்டர் தான். இந்த ரேஸில் மொத்தம் 71 லேப்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 306.5 கிலோமீட்டர். டோட்டலாக இந்த சர்க்கியூட்டில் 10 கார்னர்ஸ் இருக்குது, 2 DRS டிடெக்ஷன் ஜோன்ஸ் இருக்குது. இந்த ரேஸை ஒரே நேரத்தில் 40,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய வசதியும் இருக்குது. இந்த ட்ராக்கோட லேப் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா, லூயிஸ் ஹாமில்டன் 2017 ரேஸில் செட் பண்ண 1.07.411 செகண்ட்ஸ் தான். ஆஸ்திரியன் டிரைவர்ஸை பொறுத்தவரை நிக்கி லவுடா மட்டும்தான் இந்த ட்ராக்ல வின் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் 1984 வின் பண்ணியிருக்காரு. இந்த ட்ராக்கோட ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட் வின்ஸ் ஆஸ் அ டிரைவர் யாருன்னா அலைன் ப்ரோஸ்ட். போன வருஷம் இதே ட்ராக்கில் போல் பொசிஷன் எடுத்தது நம்ம போட்டாஸ். அந்த ரேஸில் 71 லேப்லையும் யாருக்கும் விட்டு கொடுக்காம ஃபஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி போடியம் வின் பண்ணதும் போட்டாஸ் தான். ஃபெராரியை சேர்ந்த லெக்லர்க் செகண்டாகவும் மெக்லரனை சேர்ந்த நோரிஸ் தேர்டாகவும் ஃபினிஷ் பண்ணாங்க. போன வருஷம் நடந்த இந்த ரேஸில் ஃபாஸ்டஸ்ட் லேப் யாருன்னா நம்ம நோரிஸ் 1.07.475 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணார். குவாலிஃபையிங்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ப்ராக்டிஸ் செஷனில் வெர்ஸ்டப்பன், ஹாமில்டன், போட்டாஸ் அண்ட் பெரஸ் கண்டினியூஸாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. சனிக்கிழமை நடந்த குவாலிஃபையிங்லேயும் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்க. அட் எண்ட் ஆஃப் குவாலிஃபையிங் வெர்ஸ்டப்பன் மறுபடியும் மெர்சிடஸ் நண்பர்களை பீட் பண்ணி போல் பொசிஷனை பிடிச்சார். இதில் பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா இது அவங்க ஹோம் கிரவுண்ட். அவருக்கு அப்புறம் நம்ம போட்டாஸ் செகண்டாகவும் ஹாமில்டன், நோரிஸ் அண்ட் பெரஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனால் நாளைக்கு நடக்க போகிற ரேஸில் போட்டாஸ் ஃபிஃப்த்தாக ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா பிட் லேண்டில் வந்து டேஞ்சரஸ் டிரைவிங் பண்ணதுக்காக 3 பொசிஷன் வந்து அவருக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் ஹாமில்டன் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுவார். அவங்கள தவிர கேஸ்லி அண்ட் லெக்லர்க் வந்து 6th & 7th ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீக் ஸ்டிரியன் ரேஸ் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்க போகுது பிகாஸ் ஆஃப் த ஃபைட்ஸ் பிட்வீன் மேக்ஸ் ஹாமில்டன் அண்ட் ஆல்சோ ரெட் புல் விசஸ் மெர்சிடஸ். போன ரேஸில் ஃபஸ்ட் லேப்பில் பண்ண மிஸ்டேக்கை மறுபடியும் வெஸ்டப்பன் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு நம்பலாம். ஆல்சோ ஹாமில்டனும் இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாகவே விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் நோரிஸ்க்கு ரொம்பவே டஃப்பாக இருக்க போகிறது என்ன பிரச்சனைனா, 4th & 5th இருக்கிற பெரஸ் அண்ட் போட்டாஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து தேர்ட் பொசிஷனுக்கு ரொம்பவே ஃபைட் பண்ண போகிறாங்க. செக்டார் 1 அண்ட் செக்டார் 2 ஹாமில்டன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் செக்டார் 3 மேக்ஸ் ரொம்பவே டாப்பாக வந்து வண்டி ஓட்டுறாரு. எங்களோட போடியம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெர்ஸ்டப்பன், செகண்ட் வந்து ஹாமில்டன் அண்ட் தென் பெரஸ். இதெல்லாம் எப்படின்னா எப்போ ஒரு வேளை எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸுமே நடக்காமல் இருந்தால். லாஸ்ட் வீக் ரெட்புல் யூஸ் பண்ண டாக்டிக்ஸ் இந்த வீக் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அதே மாதிரி மெர்சிடிஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீக் ஏதாவது புதுசான ஒரு டாக்டிக்ஸோடு கண்டிப்பாக வருவாங்க. பெரஸ் வந்து சாஃப்ட் டயர்ஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ அது அவருக்கு வந்து நல்லா ஏதாவது ஹெல்ப் பண்ண போதா இல்லாட்டி அவருக்கே பேக் ஃபயர் ஆக போகுதா அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம ரேஸில் பார்த்தா தான் தெரியும். லாஸ்ட் இயர் நடந்த ரேஸில் 9 டிரைவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வீக் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களை மாதிரி நாங்களும் ரொம்ப வெறியாக வெயிட் பண்ணுறோம். ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சாங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸோடு மறுபடியும் மீட் பண்ணலாம். பை பாய்.